சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ். கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை ஊடகங்களில் நடத்திய விவாதங்களின் மூலம் திசை திருப்பி விட்டார்கள். இது வந்து ஒரு பொதுவான கோரிக்கை தான். ஆனால் இதை அரசியல் கோரிக்கையாக மாற்றி கூட்டணி அரசியல் என்கிற நிலைக்கு தள்ளி கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய ஒரு நிலையை எமது கொள்கை பகைவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். நான் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் தூய உள்ளத்தோடு எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும் என்றுதான் வலியுறுத்தினேன். நேரடியாக மாநாட்டில் வந்துதான் பேச வேண்டும் என்று இல்லை. இந்த கருத்தை அனைத்து கட்சியினரும், இந்த மாநாட்டில் எல்லா கட்சியினரும், கட்சியை சார்ந்த தொண்டர்கள் யாவரும், பெண்கள் யாவரும் பங்கேற்கலாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய பார்வை. ஏனென்றால் இது அனைவருக்குமான ஒரு கோரிக்கை, இது ஒரு கட்சிக்கான கோரிக்கை அல்ல, இது ஒரு கூட்டணிக்கான செயல் திட்டம் அல்ல. மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கோரிக்கை. ஆனால் நாங்கள் ஏதோ கூட்டணி கணக்கு போட்டு அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இப்படி திட்டம் போடுகிறோம், அப்படி திட்டம் போடுகிறோம் என்று விவாதத்தை மடைமாற்றி விட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு எங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே பங்கேற்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. பூரண மதுவிலக்கு சாத்தியமா சார் தமிழகத்தில் 2016 எல்லா கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதியில் வந்து 16 இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதல்ல. மனித வளம் பாழாவதை நாம் வேடிக்கை பார்க்க போகிறோமா? விதவைகளின் எண்ணிக்கை பெருகுவதை நாம் கண்டும் காணாமல் இருக்க போகிறோமா? இதை தடுப்பதற்கு அரசாங்கத்திடம் எந்த செயல் திட்டமும் உருவாக வேண்டுமா வேண்டாமா? எங்கேயும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்பது அரசாங்கத்தின் சார்பிலே இல்லை, மறுவாழ்வு மையங்கள் இல்லை. டி அடிக்ஷன் சென்டர், இந்த நச்சு நீக்குகிற, அடிமை மதுக்கு அடிமையாகக்கூடிய அந்த பழக்கத்திலிருந்து மக்களை மீட்கிற மையங்கள் எதுவும் இல்லை. டி அடிக்ஷன் சென்டர் அது பிரைவேட் தான், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அது பிரைவேட் தான், பிரைவேட்டில் வச்சிருக்கிறாங்க, என்ஜிஓஸ் வச்சிருக்கிறாங்க. அடிமையாக கூடியவர்களை பாதுகாப்பதற்கு எல்லா ஏழை குடும்பங்களை சார்ந்தவர்கள்லாம் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் வைக்க முடியாது, டி அடிக்ஷன் சென்டர்லாம் வைக்க முடியாது, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வைக்க முடியாது. அதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வந்து பே பண்ண வேண்டியது. இப்போ அரசாங்கம் ஒவ்வொரு மருத்துவமனையிலும், 2 நாட்களுக்கு முன்பு சுகாதார மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இடத்துல நான் பேசுகிற போது அவர் சொன்னார், இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளில் ஆங்காங்கே நாங்கள் இப்போது டி அடிக்ஷன் சென்டரை திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் என்று சொன்னார். ஆகவே அரசாங்கம் இந்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. மக்களே குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டால் கடைகள் திறக்க வேண்டிய தேவையில்லாமல் போகும். மக்கள் நினைத்தால் பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முடியும். கட்சிகள் நினைத்தால் என்பதை விட, அரசுகள் நினைத்தால் என்பதை விட, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டால் இதை பூரணமாக நம்மால் தடுக்க முடியும், நிறுத்த முடியும் என்று நம்புகிறேன். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா முழுக்க வந்து கிராம சபை கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரும் இது ஒரு தீர்மானமாக போட்டால் சரியா இருக்குமா, அது நீங்கள் ஏதோ உங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. இது ஒரு நல்ல ஆலோசனை. ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்தந்த ஊராட்சிகளில் மதுவிலக்கு தொடர்பான தீர்மானங்களை இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன்.